அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் நான் 150 வீடியோ போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது நான் வந்து வீடியோவில் என்ன போட்டிருக்கேன்னா, நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டி போட்டிருக்கேன், வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கேன், ஸ்வீட் வகை நிறைய போட்டிருக்கேன், சட்னி வகை போட்டிருக்கேன், அப்புறம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாட்டு குருமா இதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என் சேனலை பாருங்கள். இப்போ நான் ரெண்டு ரெசிபி செய்ய போகிறேன். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்வீட்டு செய்ய போகிறேன். அதான் கமர் கட்டும் தேன் மிட்டாயும் செய்ய போகிறேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேன் மிட்டாய்க்கு வந்து அரைக்கப்பு அரிசி, இட்லி அரிசி எடுத்துருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து தேவை. இப்போ இதை நினைய போடணும். அரைக்கப்பு அரிசி 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து, இது இப்போது 2 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ அரிசி 2 மணி நேரம் ஊறிட்டு இதை ஒரு 2 தடவை களைஞ்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்ச பிறகு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கூடிட்டுன்னு வைங்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்து அரைச்சிக்கிடுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போ கலர் போடணும் வைங்களா, நான் ஒரு பிஞ்சு தான் புட் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் ஒரு 2 பிஞ்சு போல் சோடா உப்பு போட்டிருக்கேன். கலர் வந்து நான் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே முந்தாள் அல்வா, கேரட் அல்வாக்கெலாம் இந்த அளவு தான் போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு கூட கொஞ்சம் கலர் வேணால் புட்கலர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அது நல்ல ரெட் கலரில் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாகு வைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு சுகர் போடுதேன். அதுக்கு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கிடணும். தண்ணி விட்டு இந்த பாகு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு எப்படி பதம்னா பிசுக்கு பதம், நம்ம குலோப்ஜாமுக்கெலாம் செய்வோம்ல அந்த பதம் தான். பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும். இதை எப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் சுகர் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ நல்லா பாகு கொதிச்சுட்டு பிஸ்கு பதம், அதாவது நம்ம குலோப் ஜாமுக்கு செய்வோம்ல அந்த பிஸ்கு பதம். இப்போ இதை ஒரு கடாயை வச்சு அது எண்ணெய் சுடட்டும். இப்போ எண்ணெய் சுட்டுட்டான்னு பார்க்கலாம். போட்ட உடனே மேலே எலும்பி வராங்க. இப்போ எண்ணெய் சுட்டுட்டு மீடியம் அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டுங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் நல்லா உருளையாக போட்டுவிடுங்க. உருண்டு சைஸ் வரா மாதிரி போட்டுவிடுங்க. ஸ்கூலில் படிக்கும்போது இது 1 பைசாவுக்கு 5 அண்ணா தருவாங்க. இப்போ எப்படியே தெரியல, இப்போ 1-2 ரூபாயாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ இந்த வெந்துட்டு எடுக்கு, இந்த பாகு சீனி பாகில் போட்டுருவாங்க.
இப்போ ரெண்டாவது போட்டு இருக்கு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போகிறோம். இதை இருந்தாலும் எடுத்துடலாம். பாகு மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும். ரெண்டாவது போட்டது வெந்துட்டு சுகர் பாகில் போடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். இப்போ இந்த தேன் மிட்டாய் சூடோட இருக்கும்போதே இந்த சீனியில் புரட்டி எடுத்துடணும். சூடோட இருக்கும்போது தான் ஒட்டும். அடுத்தத கமர்கட்டு, கமர்கட்டு இல்லை கல்கோணான்னு சொல்லுவாங்க. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு தேங்காய், இந்த கப்பால் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு நெய் வேணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வெல்லம் போடுவேன். அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போகிறேன். ஏன்னா பாகு நல்ல இதுக்கு சர்க்கரை கரைஞ்ச மருவு அரிப்பை வச்சு இருத்துறணும். ஏன்னா கல் மணல் இருக்கும்ல. பாகு நல்ல எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை இருத்துறலாம். நெய் விட்டு தேங்காயை வறுத்து விடுங்க. ரொம்ப வறுக்காண்டா கொஞ்சம் லைட்டாக அந்த தேங்காய் சூடாகனா போடு. போடு இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த பாகை திரும்ப கடாயில் ஊற்றிட்டு இந்த தேங்காவை இதில் போட்டுருவோம்.
பத்து நிமிஷம் கிண்டணும். அதாவது இந்த வெள்ளமும் தேங்காவும் நல்லா கட்டியான பிறகு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் ஊற்றி பார்க்கணும். உருட்டுற பதம், பதம் வந்து உருட்டுற பதம், அப்படி அது வர கிண்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும். சர்க்கரைனா இந்த கருத்த சர்க்கரை இருக்கனால அப்படி நல்ல கலராக இருக்கு. இதில் போட்டு பார்த்தா கரைய விடாது. கரையுதா இன்னும் பாகு ரெடி ஆகல. போட்டு தண்ணியில் போட்டு போ. உருட்ட வருதா? ரெடி ஆகிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு இறக்க வேண்டியது. பாருங்க நல்ல சுருள வருதுல, ஒட்டாம வரணும். இதுதான் பக்குவம். இப்ப இத ஒரு தட்டுல நெய் தடவி வச்சிருக்கேன். அந்த சூடோட இருக்கும்போதே உருட்டி எடுத்துடணும், இல்லைன்னா கல்லாயிரும், உருட்டதுக்கு வராது. கொஞ்சம் கையில் நெய் தடவி விடுங்க. நெய்யோ தேங்காய் நெய்யோ இப்படி உருட்டி வச்சுட்டு அப்புறம் இந்த இது பண்ணிக்கிடலாம். அப்புறம் நல்லா டைட்டாக உருட்டிக்கிடலாம். நல்ல சூடா இருக்கும். இப்ப எல்லாம் உருட்டிட்டு பார்க்கலாம். சூடாதான் இருக்கு. முதல்ல சும்மா உருட்டி வச்சிடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசா ஆறின பிறகு உருட்டேத்துன்னு அழகா வந்துடும். நீ சூடாதான் இருக்கு. ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்ததுக்கு எனக்கு 12 அண்ணா கிடைச்சிருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இந்த கல்கோனா பக்குவம் அப்படின்னா அப்படி தட்டில் போட்டால் நல்லா நங்குன்னு சத்தம் கேட்கணும், அதுதான் பக்குவம். தேன் மிட்டாயும் கமர்கட்டும் நான் செஞ்சுருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்ந்தவர்